ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் மித்து ஃபேஷன். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய உரமும் சேர்த்து பார்த்துட்டு கூடவே செடிகள் எப்படி இருக்குது அப்படின்றதே காட்டுறேன். மாடி தோட்டத்தில் நான் பெருசாக இந்த வாட்டி காய்கறி செடிகள் அதிகம் போடலைனா கூட கொஞ்சம் வச்சுருந்த காய்கறிகள்லேருந்து நிறைய ஈல்டு கிடைக்குது. கூட வந்து நான் கொடுத்துட்டு வந்த உரம் பார்த்திங்கன்னா, இப்போ இருக்க கிளைமேட்டுக்கு நம்ம லிக்விடான உரங்கள் கொடுக்க முடியாது, அதுக்காக பவுடர் ஃபார்ம்லேயும் கொடுக்கலாம். என்னுடைய மாடி தோட்டத்தில் தொடர்ந்து மல்லியும் இப்போ சீசன் இல்லைனா கூட இருவாச்சு, அப்புறம் ஜாதி மல்லி இதெல்லாம் கொஞ்சம் நிறையவே பூத்துட்ருக்கு. காய்கறிகள் பெருசாக இல்லாததால் மிளகாய் நிறையா காய்ச்சிட்ருக்கு. தப்பி வந்தால் மூக்குத்தி அவரை சூப்பராக காய்ச்சிட்ருக்குன்னு தான் சொல்லணும். அடுத்ததாக மஞ்சள் வந்து பொங்கலுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. நான் இந்த வருஷம் மஞ்சள் ஒரு மூணு மஞ்சள் போட்டேன். ஒன்று கஸ்தூரி மஞ்சள், சாதா மஞ்சள், அப்புறம் விரல் அந்த நார்மலாக சொல்லுவோம் இல்லையா அந்த ராமர் கலரில் இருக்கும் கருமஞ்சள், அது போட்டிருக்கேன். ஈல்டு எடுக்கும்போது இப்போ கூட நான் பகிர்ந்துக்கிறேன். இப்போது நம்ம கொடுத்த உரம் எல்லாமே மண்ணில் நல்லா வளத்தை இன்க்ரீஸ் பண்ணி சூப்பராக நிறைய காய்ச்சிட்ருக்கு, பூக்களும் பூத்துட்ருக்கு. இதை நீங்களாம் கொடுத்து பாருங்கள். நம்ம வீட்டில் சிம்பிளாக கடலை புண்ணாக்கு வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னா லிக்விட் ஃபார்ம்லேயும் கொடுக்கலாம். வெயில் காலத்துக்கு அதே, மழை காலத்துக்கு லிக்விடாக கொடுக்க முடியாது, கரைச்சி வச்சோம் நம்ம வேஸ்ட்டாக ஆகும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு அந்த கடலை புண்ணாக கொஞ்சமாக பவுடராக நுணுக்கிக்கோங்க. அதை நான் ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருக்கேன், அதோடய லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது கூட கொஞ்சமாக வேப்பம் புண்ணாக்கு, அப்படி இல்லைன்னா இழுப்பு புண்ணாக்கு. ஏன்னா இழுப்பு புண்ணாக்கில் கசப்பு இருக்கும், வேப்பம் புண்ணாக்குலையும் கசப்பு இருக்கும். ரெண்டுத்தையும் சேர்க்கும்பொழுது ஏதாவது ஒன்று தான் சேர்க்கணும். கடலை புண்ணாக்கோட சேர்த்து கொடுக்கும்பொழுது, கடலை புண்ணாக்கு நம்ம வெறுமனையாக கொடுக்கும்பொழுது புழுக்கள் வரும், அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் பவுடர் ஃபார்மில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன்பொழுது எந்த செடிங்களுக்கெல்லாம் வேணுமோ கிளைமேட் கொஞ்சம் மாறினதுக்கப்புறம் ஒரு சின்ன கைப்பிடி அளவுக்கு எடுத்து மண்ணில் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிட்டு வரலாம். இந்த மாதிரி செய்யும் பொழுது செடிங்களில் நிறைய பூக்கள் காய்கள் தொடர்ச்சியாக பிடிக்கும். கடலை புண்ணாக்கு வந்து நல்ல ஒரு பூஸ்டர், செடிங்களுக்கு ஆரோக்கியமாக வளர்த்து மட்டும் இல்லாமல் நல்லா சூப்பராக காய்க்கும். இப்போ பார்க்குறீங்களா, ஒரு கட்டி தான் எடுத்து காட்டுறேன். இந்த மாதிரி எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி பவுடர் மாதிரி வச்சுக்கலாம். எந்தெந்த செடிக்கெல்லாம் கொடுக்கலான்னு கேட்பீங்க. ரோஜா செடியிலேருந்து எல்லா விதமான காய்கறி பழச்செடிகள் பூச்செடிங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம். நல்ல ஈல்டு பார்க்கணும் அப்படின்னா கடலை புண்ணாக்கு மாடி தோட்டத்தில் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. ரேட்லாம் கூடுதலாலாம் இல்லைங்க, ஒரு கிலோவே மேக்ஸிமம் 50, 60, 70 ஒவ்வொரு ஊருக்கு ஏற்ற மாதிரி. நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நாள் புழுலாம் வராமல் இருக்கணும்னா நீங்கள் இந்த மாதிரி வேப்ப முன்னாக கூட மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை கொஞ்சமாக வாங்கி செடிங்களுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிட்டு வாங்க. அந்த அளவுக்கு நல்ல கண்கூடான பலன் கிடைக்கும். நம்ம லிக்விடாக கொடுக்குற உரங்களை காட்டிலும் இந்த மாதிரி பவுடராக கொடுக்கும்பொழுதும் நல்ல பலன் கிடைக்கும். கண்டிப்பாக இந்த வேப்ப புண்ணாக்கு கொஞ்சமாக தான் சேர்க்கணும். ஒரு கைப்பிடி அளவு கடலை புண்ணாக்குன பொழுது அதெல்லாம் கால் கைப்பிடி அளவுக்கு தான் வேப்ப புண்ணாக்கு எடுத்துக்கணும். அதிகமாக சேர்க்கும்பொழுது செடிகள் வந்து இலைகள் கருகும். முடிஞ்ச அளவுக்கு அதை அவாய்ட் பண்ணணும், புழுக்கள் வராமல் இருக்கணும். இந்த ரேஷியோவில் நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள். நான் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேங்க்யூ. பாய் பாய். ஹாவ் ஏ ப்ளஸண்ட் டே.